வணக்கம், ஜாதி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள். முருங்கைக்காய் இது வந்து நல்லா நம்ம வந்து ஒரு விரல் இவங்க இந்த கை நீளத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு 15 பீஸ் நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம முருங்கைக்காவோட அளவு சொல்ல முடியாது, நீளமாக குட்டையாக இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 15 பீஸு என்னுடைய கை அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அரை அடி ஸ்கேல் அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி நறுக்கி ஒரு 15 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி நல்ல பழத்தக்காளியை நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் துருவினது நல்லா 50 கிராம் டைட்லி பேக்கடு, அது அந்த அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவினது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வரமிளகா பொடி, உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை வாசனைக்கு, அதே மாதிரி கிராம்பும் பட்டையும் நமக்கு தேவையான அளவுக்கு வாசனைக்கு எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் அந்த முருங்கைக்காயை வேக போடுறதுக்கு தண்ணி. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காவை கொஞ்சம் இந்த நீளமாக நறுக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் அகலமான பெரிய குக்கராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதில் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அது ஓரளவுக்கு ரொம்ப நிறையா வேண்டாம், கீழே மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு அதில் பாதி மஞ்சப்பொடி போட்டு குக்கரை விட்டு நம்ம அது உடஞ்சிரும் அப்படிங்கிற கவலையெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த முருங்கைக்காவை ஃபுல்லாக நல்லா வேக விட்டு அதனுடைய அந்த சதைப்பற்று, அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றை வழித்து தான் நம்ம அந்த கிரேவியை பண்ண போகிறோம். அதனால் முருங்கைக்காய் உடஞ்சிட்டாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ கீழ் போர்ஷனில் போட்டிருக்க முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, உப்பு அரை மஞ்சப்பொடி எடுத்துருக்கிறதுல அரை பங்கு மஞ்சப்பொடியை போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அது தானாகவே அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறமா திறந்தா போகிறோம். ஸோ அந்த மாதிரி அதை வேக விட்டு திறக்கும் பொழுது பார்க்கலாம். இப்போ நான் நல்லா ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எல்லா ஸ்டீமும் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லா ஸ்டீமும் போனதுக்கப்புறம் தான் குக்கரை திறந்துருக்கேன். அதில் வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்தாச்சு. ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் உடஞ்சிருக்கு. எல்லாம் எடுக்கும்போது ஆனால் உடையும், இப்போ இப்படி எடுக்கும்போது உடையதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம இதை வழித்து தான் போட போகிறோம். ஸோ இதை எடுத்து தட்டில் வச்சு ஆறுனதுக்கப்புறமா வழித்து வைக்கணும். அதுதான் நம்ம கிரேவிக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வழித்து வச்சுட்டு நம்ம அந்த கிரேவி பண்ணுறதை வந்து பார்க்கலாம். இப்போ அந்த முருங்கைக்காய் வந்து நான் வழித்து வச்சுட்டேன். அதாவது சும்மா அதை வழிக்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதையும் வந்து இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயும் வழித்து வச்சதுக்கப்புறமா அடுப்பில் எண்ணெயை தாளித்து இந்த கிராம்பு பட்டையெல்லாம் போட வேண்டியதான். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சாச்சு. ஸோ இதை நமக்கு வந்து 15 அவ்வளோ பெரிய முருங்கைக்காய் எடுத்தும் நமக்கு அளவு வந்து இந்த அளவு தான் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு அந்த உள்ளே இருக்கிற முருங்கைக்காய் பார்க்குறதுக்கு வெளியில் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் உள்ளே இருக்க கிரேவி வந்து நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கிராம்பு பட்டை வந்து எண்ணெயை காய வச்சிட்டேன் அடுப்பில். கிராம்பையும் பட்டையும் போட்டுடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ கிராம்பு பட்டை இருக்கிறதுனால கடுகு பெருங்காயம் அந்த வாசனை கிடையாது. இது வந்து கிராம்பு பட்டை வாசனை தான். ஸோ எப்பயுமே கிராம்பு பட்டை போடும்பொழுது நம்ம பெருங்காயம் கடுகு அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். கருவேப்பிலை இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். முருங்கைக்காய்க்குரிய உப்பை வந்து நம்ம வேக வைக்கும் போதே போட்டோம். ஸோ அந்த வெங்காயம் வந்து நல்லா பிங்கிஷாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து வதக்கணும். ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நான் அதை கூட வந்து தக்காளியை சேர்க்குறேன். தக்காளியை சேர்த்துட்டு பாக்கி இருக்கிற மஞ்சப்பொடி, நம்ம முருங்கைக்காய் வேக போடும்பொழுது சேர்த்த மஞ்சப்பொடி, அது போக பாக்கி இருக்கிற அரை பங்கு மஞ்சப்பொடியை போட்டேன். வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதையும் போட்டாச்சு. இப்போ அதை வந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து முருங்கைக்காவை வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியுமே எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா முருங்கை இப்போ நமக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். அதனால் அந்த தண்ணியை பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன்.
அந்த ஊற்றினது போக பாக்கி இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு குடிக்கவும் செஞ்சுக்கலாம், சூப் மாதிரி, முருங்கைக்காய் சூப் மாதிரி. ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த முருங்கைக்காய் சேர்ப்போம். தக்காளி வதங்கியாச்சு, இப்போ வந்து நம்ம கரெக்டாக அதில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துடலாம். நான் இடையில கொஞ்சம் முருங்கைக்காய் தண்ணி சேர்த்தேன், அப்போ தான் கொஞ்சம் வந்து நமக்கு கிரேவி கிடைக்கும். அதனால் இப்போ இந்த முருங்கைக்காய் வழித்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம முருங்கைக்காவை குக் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் பயங்கரமாக கொதியெலாம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இது வந்து நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் நம்ம உள்ள அந்த காரம்லாம் இருக்குல்ல, அதோடு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் இந்த காரம் வந்து நம்மளுடைய ஆப்ஷனல் தான், நமக்கு எவ்வளவு வந்து நமக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நிறைய காரம் தேவைப்பட்டது அப்படின்னா இன்னமும் நம்ம வந்து வரமிளகா பொடியை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு காரம் போகிறோம் அப்படின்னா நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு தண்ணி சேர்த்தா தேவலாம் போல் இருக்குது, அதனால் நான் அந்த முருங்கைக்காய் தண்ணியை கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த தண்ணி அந்த முருங்கைக்காய் வந்து இதோட நல்லா சேர்ந்து, ரொம்ப நேரம் வேண்டாம், கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகிறோம், வேக வேண்டியது கிடையாது. இது அதுக்குள்ளே நான் வந்து நம்ம தேங்காயையும் முந்திரி பருப்பையும் மிக்சியில் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும்பொழுது நம்ம தேங்காயையும் முந்திரி பருப்பையும் சேர்க்க போகிறோம், அதோட நம்ம கிரேவி வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ அந்த ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அந்த நம்ம முருங்கைக்காவை சேர்த்தது வந்து நம்ம கொதியும் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதோடைய தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட், அதாவது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கிரேவியாக கொடுக்கும் நமக்கு, அதனால தான் அந்த முந்திரி பருப்பு சேர்க்குறோம். நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இது வந்து இப்போயே வந்துடும், கொதி சீக்கிரமாக வந்துடும். இப்போ அந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம முருங்கைக்காவை வந்து சாப்பிடும்பொழுது நம்ம இலையில் அப்படியே போட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வழித்து வழித்து. இப்போ இந்த கிரேவி வந்து அப்படி கிடையாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை நம்ம எடுத்து போட்டு ஈஸியாக்கி கொடுத்துட்டோம் அந்த வேலையை. அப்போ இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, அதுக்கெல்லாம் நம்ம நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்காய் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பெஸ்ட்டாக நீங்கள் அதை வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்டே வந்து முருங்கைக்காவை முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டார். முருங்கைக்காய் சாம்பாரில் சாம்பார் பிடிக்கும், பட் முருங்கைக்காய் வந்து தட்டில் போட்டால் கூட வேண்டாம்பார். ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு தடவை பண்ணும்பொழுது அவரை ரொம்ப விரும்பி சாப்பிட்டார். ஸோ அதனால் நீங்கள் முருங்கைக்காய் பிடிக்காதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த தேங்காய் சேர்த்தும், இதுக்கு வந்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போது நம்மளுடைய முருங்கைக்காய் கிரேவி சூப்பராக கமகம கமன்னு அருமையாக, ஒரு விருந்துக்கு போனால் நமக்கு எப்படி வாசனை இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கே வந்து நம்ம எல்லாம் நம்ம போகிற எல்லாம் மொய்யெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாகும். போய் சாப்பிட்டு வந்துருங்க, போய் சாப்பிட்டு வந்துருங்கம்பாங்கல்ல. அப்போ நம்ம அந்த டைனிங் ஹாலுக்குள்ளே நுழையும் பொழுது எல்லா வாசனையும் சேர்ந்து அப்படியே சாப்பிட்ணுன்னு நமக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பசியை தூண்டும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வாசனை சாப்பிட்றதுக்கு வந்து அப்படி பசியை தூண்டுது. கண்டிப்பாக அந்த நீங்கள் டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அருமையான ஒரு பெஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை, வந்து கொதி வந்து நிறுத்தியாச்சு. ஸோ இன்னொரு அருமையான சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.